ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேவல் கட்டுக்கெல்லாம் அப்போ ஒரு காலில் வந்து ஒரு ரோப் கட் இது வாங்கி பண்ணுவாங்க அது வந்து ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் எம்பிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாணி அடிக்கணும் இங்கே ஒரு ஆணி இங்கே ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க ரெண்டாணி அப்புறம் வந்து இந்த மாதிரி ரோப்பு வேணும் இந்த மாதிரி ரோப்பு ஒரு நாலு ரோப் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த ரோப் இல்லாட்டி காய போடுற அந்த ரோப் இருந்துச்சுன்னா அது திருச்சிங்கன்னா ஒரு நாலு வரும் அதையே எடுத்துக்கோங்க அப்புறம் இதை வந்து அந்த ஆணியில் டைட்டாக கட்டிக்கணும் இந்த கட்டையில் ஆணி அடிச்சிருக்கிறது எதுக்குன்னா வந்து நம்ம வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அது வேண்டாம் சும்மா கட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி அசிமா இருக்கும் ரோப் கரெக்டாக வராது இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோப் வர்றப்போ கரெக்டாக நீட்டாக வரும் அதுக்கு தான் இது கட்டிக்க சொல்கிறது ஆனியடிஸ் தான் கட்டணுன்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி அளவு இருந்துச்சுன்னா கட்டிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ அதை வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க இப்போ மீதி இருக்கிற கயிறை வந்து இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம் ரெண்டுத்தையுமே வெட்டிடுங்க கொஞ்சம் கேப் விட்டு வெட்டிக்கோங்க ஏன்னா சப்போஸ் அவுந்துருச்சுன்னா நமக்கு திரும்ப எடுத்து கட்டிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சந்தான் கயிறு விட்டுருக்குறேன் அவுகராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு இன்னொரு கயிறு எடுத்துக்கோங்க இது வந்து அந்த சைடு ஒரே ஒரு இதில் வந்து கட்டிக்கணும் நான் காட்டுறேன் இப்போ முடிச்சு இருக்கிற சைடு இல்லை முடிச்சு இல்லாத சைடு வந்து கட்டிக்கணும் இப்போ வந்து நான் அந்த கயிறு தொட்டு காட்டுறேன்ல அங்கே வந்து கொஞ்சம் கேப் வெட்ட நான் விடுற அளவுக்கு கொஞ்சம் விட்டு கட்டிக்கோங்க அந்த கயிறில் தான் இப்போ நான் இழுத்து காட்டியிருப்பேன் அதில் வந்து ஒரு சைடு ஒன்று மட்டும் கட்டிக்கோங்க ஒரு சைடு ரெண்டு தீஸ் சேற்றி கட்டிடாதீங்க நான் வந்து ஆணியை ஒட்டின மாதிரி கட்டுறேன் கொஞ்சம் கேப் வேணும்னா விட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியும் கேப் எவ்வளோ இருக்குன்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன் இப்போ காட்டுறேங்க அளவு கேப் விட்டிங்கன்னா போதும் இப்போ அதை வந்து கட்டியாச்சு இப்போ இது வந்து ஆப்போசிட்ஸ் கயிறு ஆப்போசிட் கூட இடையில் அந்த சென்டரில் இப்படி விட்டு அந்த கயிறு எடுக்கணும் இந்த கேப் வழியாக விட்டு அந்த கயிறு எடுத்துருங்க இப்போ அதே மாதிரி அந்த சைடு அந்த சைடு இப்போ பாருங்கள் தெரியும் இப்போ அந்த சைடு இப்போ அதே கேப்பெலாம் இந்த கயிறுக்கு மேலே வந்துடுச்சு இப்படி விட்டு மேலே போட்டுக்கோங்க கீழே வேண்டாம் இப்படி எடுக்கிறத அப்படியே அப்படி மேலே இப்போ இந்த சைடு வந்தோடனே இது இந்த இந்த சைடு கீழே அந்த சைடு மேலே வந்துடுவோன்னு இப்போ அந்த சைடு மேலே வந்துடுச்சு இப்போ அந்த கேப்பில் விட்டோன்னே நம்ம வந்து மேலே எடுக்கணும் இந்த மாதிரி தான் இப்படியே பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரோப் அப்படியே நீட்டாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி இல்லைனாலும் நம்மளுக்கு சேவலுக்கு காசு கொடுக்காம ரோப் செஞ்சுக்கலாம் இது இல்லாட்டி சாதா பனின் கயிறு ஏதாச்சும் ஒரு கயிறு இந்த மாதிரி ரோப் இருந்தால் அது பெஸ்ட்டு பனியன் கயிறாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது பனியனுக்கு பதிலாக இந்த மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி பதிமூணு தாட்டி ரெண்டு பக்கமும் சுத்தணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆறுங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக டைட்டாக இது பண்ணிக்கோங்க எல்லா சைடும் டைட்டாக இழுத்து இழுத்து இது பண்ணுங்க இப்போ அந்த இது நான் வந்து ஆறு இது பண்ணிட்டேன் இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக பதிமூணு பண்ணணும் இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க நான் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஃபுல்லாக பதிமூணு பண்ணிட்டேன் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுலேருந்து பதிமூணு இருக்கும் அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து கட்டி இருங்க இப்போ மீதி கயிறு இருக்கும் அதை நம்ம வந்து வெட்டிடலாம் இப்போ வந்து பதிமூணு இருக்குது அந்த சுற்றுனதில் இப்போ வந்து ஆணி விட்டு நம்ம எடுக்கிறது டைட்டாக எப்படி இருந்தாலும் டைட்டாக தான் கட்டியிருக்கணும் இந்த சைடு முடிச்சு இல்லாத சைடு எடுங்க இசி ஈஸியாக எடுத்துட்லாம் இப்போ பாருங்க நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்குது உங்களுக்கு தெரியுது என்னென்னு தெரியல அந்த கொஞ்சூண்டு கேப்புக்குள்ளே வந்து இந்த பின்னாடி அந்த முடிச்சு இருக்கிறத வந்து அதுக்குள்ளே விடணும் பாருங்க நான் விட்டு காட்டுறேன் உங்களோடது வந்து ஒரு வயசு அவலைன்னா பதிமூணு கரெக்டாக இருக்கும் ஒரு பட்டா ஒரு அஞ்சு மாதம் ஏழு மாதம் இருந்தால் ஒரு பத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம லூஸும் வேணாலும் பண்ணிக்கலாம் டைட் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உங்கள் கிட்டே அந்த கயிறு சிக்கு போடாமல் ஒன்று இருக்கும் மாடுக்குள்ளே அது யூஸ் பண்ணுவாங்க அந்த இது இருந்தால் இந்த கயிறு போட்டு வந்து அதை கட்டிக்கோங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் கயிறு போட்டுக்கோங்க இப்போ அது இல்லை அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து அந்த கேப்பில் கட்டிக்கலாம் எந்த இடம்னா இங்கே பாருங்கள் அது அங்கே இருக்குது இந்த கேப்பில் அந்த முடிச்சுக்கிட்டே போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அளவுக்கு கூட்டுக்கோங்க நான் மொத்தம் நாலு ரூபா நாலு ரோப் கரெக்டாக இருக்குது எனக்கு கடையில் வாங்கிற கயிறு அளவு நான் வச்சுருந்துக்கிறேன் இந்த மாதிரி நிறையா சேவல் இருக்காங்களா கடையில் வாங்கினா நம்மளுக்கு பட்ஜெட்டு நிறையா இருக்கும் ரொம்ப காசு வச்சு வரும் நிறையா சேவலுக்கு வேணும்னா அதே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டால் சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா இழுத்து பாருங்கள் அது அவுழ்ந்து வந்துடும் அவுர் வராத மாதிரி இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி எடுத்துக்கலாம் கால் உள்ளே விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம் தெரியும் நினைக்கிறேன் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணமான்ங்கிறீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்